this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தண்டர்நைட்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஷ் கிளான்ஸ்ல வரப்போற அப்டேட், அதாவது அக்டோபர் மந்த்துக்கான அப்டேட் இன்னும் வரல, இந்த சீசன் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஹாலோவின் அப்டேட் இல்லை கிளாஷ்-ஓ-வீன் அப்டேட் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இல்லை ஆட்டம் அப்டேட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னுமே வரல. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ தானே காய்ஸ் நமக்கு வந்து சில பல விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க, சூப்பர் பவுலர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா அது அந்த ஆட்டம் அப்டேட் நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? அது ஆட்டம் அப்டேட் அந்த ஃபோர் மேஜர் அப்டேட்ல ஒன் ஆஃப் தம் குவாட்ரண்ட் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் அப்படின்னு வச்சுப்போம். பட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ்-ஓ-வீன் அப்டேட்னு ஒரு அப்டேட் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா கிளாஷ் வந்து சரி நம்ம அதை செலிப்ரேட் பண்ணமோ, இல்லை லூனாருக்கு ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ஸோ ஐ மீன் ஜான் மந்த்ல ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஷ் கிளான்ஸ்ல இந்த ஹாலோவின் அப்டேட்னு ஒரு அப்டேட் இருக்கும். ஸோ லூனார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ரெண்டத்தையும். அதுக்கப்புறம் கிளாஷ் அனுசரி மொத்தமாக மூணு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா வேறு கொண்டுருவாங்களா எனக்கு தெரில. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில பல திங்ஸ் வரும், அதை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே கைஸ், அந்த வீடியோ எதுவும் பார்க்கலாம் வந்து எண்ட் ஆஃப் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் அடிக்கடி வந்துட்டு போவோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துங்க, மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூடவே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, நான் லைக் பண்ணால் தான் நிறைய பேர் நான் போய் சேரும், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஓகே வாய்ஸ். ஸோ லைக் பட்டனை தட்டி விட்ருங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் தான் வரப்போகுது கைஸ், ஈவெண்ட்ஸ் அப்புறமா அந்த சீனரியோ ஸ்கின் ப்ரீமியம் ஸ்கின், ஓகேவா, காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஸ்கின் வரும் ஷாப்பில் நமக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் கைஸ் நமக்கு வந்து மெஜாரிட்டியான இதுவாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் எல்லாமே வந்துருச்சு. பைரட் வார்டன் மேபி பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வரலாம், ஓகே. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா பைரட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா கிளாஷ்-ஓ-வீன் அப்டேட் கைஸ் இந்த வாட்டி கன்ஃபார்ம் வரும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளான் வார் லீக் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கைஸ் சூப்பர் பவுலர் ஈவெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸில் ரெண்டுமே எண்டாகி முடிஞ்சிருது. ஸோ இது என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா இந்த ரெண்டுமே எண்டாகும் போது நமக்கு வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மந்த்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு வாட்டி கிளான் வார் லீக்ல வந்து நமக்கு வந்து ஈவெண்ட் புஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளான் வார் லீக்ல கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இல்லைனா பார்த்தீங்கன்னா பிளேயரை வந்து ரொம்ப ரஷ் பண்ண வைக்க வேணாம், இல்லை அடிக்டிவாக வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கைஸ் நமக்கு வந்து கிளான் வார் லீக்லேயே ஒரு அடிக்டிவ் திங் தான். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து கிளான் வார் லீக்ல வந்து ஃபஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வச்சுப்பாங்க, அந்த ஒன் வீக்கில். அந்த ஒன் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைஸ் நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன் டூ த்ரீ அப்படின்னா வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ரெண்டு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஈவெண்ட்ஸில் வந்து ஆக்டிவாக வச்சுப்பாங்க கேமுக்குள்ள. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளான் கேம்ஸ் வச்சு ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. இதுதான் சிஓசியோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகே கைஸ். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளான் வாலிக்கு வந்து த்ரீ டேஸ் இருக்குது. ஸோ இந்த த்ரீ டேஸ் எண்ட் ஆனதும் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து கிளாஷ்-ஓ-வீனுக்கான ஈவெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளாஷ்-ஓ-வீன் ரிலீஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஈவெண்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து ஒரு பேஸை கொடுத்து அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபயர் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் இந்த வாட்டி இருக்குது. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ்-ஓ-வீனுக்கான ஸ்பெஷலாக ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது இதுதான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தரல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இது வரலாம், ஒரு வித்தியாசமான இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான காம்போசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விச், அதுக்கப்புறம் கைஸ் பேட் ஸ்பெல், விசார்டு, அதுக்கப்புறம் ராயல் கோஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸ்பெஷல் ட்ரூப், ஐ மீன் இந்த சீசன் ட்ரூப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராயல் கோஸ்ட் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து இதில் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அவங்க. அதை பற்றி நான் வந்து ஆனால் அது அஃபிஷியல் கிடையாது, மேபி வரலாம். அதுக்கப்புறம் கைஸ் இதில் வந்து ஈவெண்ட்டில் அந்த சேலஞ்சை வந்து அட்டாக் பண்ண சொல்லுவாங்களோ அதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி நம்ம வந்து சேனலை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஸ்கின்னை இங்கே வந்து காசுக்கு விற்று வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ மேபி அது வந்து ராயல் சாம்பியனுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஏன்னா கரண்ட்டாக நமக்கு வந்து வார்டனுக்கு போயிட்டுருக்கு. லாஸ்ட் நமக்கு வந்து செப்டம்பரில் நமக்கு வந்து ராயல் சாம்பியனுக்கு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் கிளாஷ் ஆனிவர்சரி அப்டேட் வரும்போது நமக்கு என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வந்து கிங் ஆண்ட் அப்புறமா கியூனுக்கு தான் கைஸ் ஸ்கின் கொடுத்தாங்க, ஓகேவா? ரெண்டுமே அந்த ஒன்று வந்து இது கோல்டு பாஸ் ஸ்கின், அதுக்கு இன்னொன்று ப்ரீமியம் ஸ்கின். இதில் நமக்கு வந்து ரெண்டு ஸ்கின் ஆல்ரெடி இந்த மந்துக்கான ஒரு ஸ்கின் வந்து வார்டனுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு, மாஸ்டர் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து
ராயல் சேமியன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாக வந்து எந்த ஒரு ப்ரீமியம் ஸ்கின்னும் விடலை. லாஸ்ட்டாக அந்த புது அப்டேட் இருந்துச்சுன்னா அந்த டவுன் ஹால் 14 அப்டேட் வரும்போது விட்டதுன்னா அதுக்கப்புறமா கைசி அந்த ஜங்கிள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்கின் எதுவும் விடலை. கிங்குக்கு வந்துருச்சு, மேபி பார்த்தீங்கன்னா கியூனுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்குது, இல்லைனா வார்டனுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையவே சான்சஸ் இருக்குது ப்ரீமியத்துக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சீசன் அண்ட் ட்ரூப்ஸுக்கான ஒரு சேலஞ்ச் இருக்கும். நம்ம வந்து ராயல் கோஸ்ட் வந்துச்சுன்னா ராயல் கோஸ்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு 12 அட்டாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை 15 அட்டாக்ஸ் மேபி பார்த்தீங்கன்னா அந்த பவுலர் கொடுத்த மாதிரி 20 அட்டாக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் பேரில் வந்துச்சு. நான் அந்த தமிழில் வந்து வீடியோ போட தொடங்கி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2000 இல்லை அதிகமாக ஒரு 3000 நியர்லி பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க இந்த தமிழில் நான் வந்து 1 இயராக வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இங்கிலீஷ் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் தமிழில் தான் போட்டுருந்தேன் கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே பப்ஜி இந்த பேட்டர் ஆல் கேம்ஸ் மூவ் ஆனதுனால எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்காத ஒரு காரணத்தினால தான் அந்த டிஸ்கார்டு கம்யூனிட்டி மூலமாக பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு நான் 500 சம்திங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் தமிழில் போட ஆரம்பிச்சு கைஸ் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4K வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 4K ரீச் பண்ணுவோம். ஸோ கமிங் டு த டாபிக், ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் கைஸ் அந்த சீனரியை வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம். அந்த சீனரியை பற்றி அந்த பம்ப்கின் சீனரியை கைஸ் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கைஸ் அப்ஸ்டக்கிள். ஸோ எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டக்கிள் கொடுப்பாங்க கிறிஸ்மஸுக்காக இருந்தாலும் சரி, இது வந்து பிராஸ்டாஸ்க்கான அப்டக்கிள் அதை விட்டுருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரிக்கும் அப்டக்கிள் விடுவாங்க. அதுக்கப்புறம் கைஸ் நமக்கு வந்து லூனாருக்கு ஒரு அப்டக்கிள் விட்டுறாங்க, கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு விடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்கன் டோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி வந்தது நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்டக்கிள் தான். இதே மாதிரி இந்த வாட்டி ஒரு அப்ஸ்டக்கிள் வருது, அது பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு பார்த்தோன்னா அதுலேருந்து அந்த பூச்சிங்களெல்லாம் சாப்பிடுமே ஒரு ஃப்ளவர். ஸோ அந்த பூ வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த இது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஷ் ஆஃப் க்ளான்ஸ் எனக்கு கிடைச்ச ஒரு அப்ஸ்டக்கிள்னு சொல்லலாம். ஸ்கேரி பம்ப்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த விச்சி ஆட்டெல்லாம் அதுக்கப்புறமா வர ஆரம்பித்தது தான். ஸோ இந்த இதெல்லாமே கைஸ் இந்த ஹாலோவீன் அப்ஸ்டக்கிள் தான். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க எல்லாமே அதே மாதிரி ஒரு ஹாலோவீன் அப்ஸ்டக்கிள் வரும். மேபி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸுக்கு நமக்கு எதுவுமே கொடுக்கல. மேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஃபவுண்டன் கொடுத்த மாதிரி மேபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆனிவர்சரி ஃபவுண்டன் சூப்பர் செல் கொடுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் ஃபவுண்டன் அப்படி அந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கொடுப்பாங்க, ஐ மீன் ஒரு ஸ்டாச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க அதுலேருந்து. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வராது. இவ்வளோ தான் கைஸ் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது. அதுக்கப்புறம் கைஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 மினிட்ஸ் வீடியோ இல்லை 8 மினிட்ஸ்க்கு மேலே தான் வீடியோ போட்டுருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ணிப்போம், 5 நிமிஷத்தில் வந்து வீடியோ போட்டுருவோம். ஓகேவா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு முடிச்சிருவோம். இல்லை வளவலாக நீ பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுங்க, இல்லை ஓகேனா இது ஓகே நம்ம வந்து இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை எனக்கு வேணாம் நீ வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயா என்னால் பேச்சை கேட்க முடியல அப்படின்னு ஏதாச்சும் அதுவங்களை ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோவிலேருந்து வந்து கம்மி பண்ணி விட்ருவோம். ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வீ டைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மினிட்ஸ் எப்போதுமே தொடாது. ஸோ 2 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் அதனால தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ வந்து போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நான் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நினை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்தில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டவுன் ஹால் அப்படிங்கிறது வந்து மறக்காமல் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஒரு கமெண்ட் போஸ்ட் போடுறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த டவுன் ஹால் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஓகேவா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வந்து பிள்ளைகள் ஆள் கொடுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நான் லைக் பண்ண நிறைய பேர் சஜஷன் நம்ம சேரும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் மூணு தொடர்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டிஸ்கார்ட் நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா கைஸ், நான் உங்களை ஒரு இடத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங் வீடியோ சந்திக்கிறேன்னு சொல்கிறது கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும்ல, எக்ஸ்ட்ரா வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஓகேவா கைஸ், ஹே ஹூ ஆர் யூ மேன்?